ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இட்ஸ் யுவர் ரைடர் பேக்கி. ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் கிரேட் அண்ட் சேஃப். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டுபிடிப்பு தான் பார்க்க போகிறோம். கிரெஷோல் லாக்ஸ் வந்து உளுந்தூர்பேட்டையில் வந்து ரெண்டு புது மாடல் பைக் வந்து ராயல் என்ஃபீல்டில் லான்ச் பண்ணியிருக்கிற போகிற பைக்கை வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காரு. என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 100 350 அண்ட் வந்து ஒரு அப்டேட்டட் மாடல் கிளாசிக் 350 ஒரு அப்டேட். ஸோ கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க கிளாசிக் 350லன்ட்டு, ஹண்ட்ரடில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ காய்ச் இதான் பார்த்தீங்கன்னா 100 350 புதுசாக வரப்போகிற மாடல். பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் கிளாசிக் 350. ஸோ வந்து இதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. லைட்டில் தான் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, ஹாலோஜன் லைட்ஸ், அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஆனால் என்ன டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க 350 அப்டேட்டில். தென் ஹண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டுகாட்டி ஸ்க்ரம்பில் அந்த ஒரு லுக்கில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாசிக் மாடல் தான், ரெண்டுமே வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு மாடல் தான். பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிப்பர் நேவிகேஷன், அப்புறம் வந்து ஸ்மால் வந்து ஒரு எல்சிடியில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இங்கே அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்போக்ஸுக்கு பதிலாக. ஹண்ட்ரட்லேயும் சரி கிளாசிக்லேயும் சரி கொஞ்சம் அது வந்து ஈஸியாக இருக்கும், ஏன்னா பஞ்சர் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் இந்த பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ஹண்ட்ரில் ஒரு ட்ரிப்பர் நேவிகேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அனலாகில் வந்து அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் ரெண்டும் வந்து இருக்கிற மாதிரி ஒரு கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். தென் பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்க நல்லா இருக்குது. ரெண்டு என்னோடய ஃபீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹண்டர் வந்து சூப்பராக இருக்குது கிளாசிக்கை விட. இதோட இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து 349 cc இன்ஜின். ஸோ ஆயில் கூல்டு ஏர் கூல்டு இன்ஜின், இது வந்து லிக்விட் கூல்டு கிடையாது. இன்னும் அந்த அப்டேட் இது கொடுக்கல. ஹிமாலயனுக்கு கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் இந்த மாடல்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. தென் பார்த்திங்கன்னா வந்து இந்த இன்ஜின் எங்கேருந்து வந்து எடுத்திருக்காங்கன்னா நம்ம மீட்டியர்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, சேம் இன்ஜின் தான் வந்து ஹண்ட்ரட்க்கும் கிளாசிக் 350 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஃபியூல் சிஸ்டம் ஏபிஎஸ் இருக்குது ரெண்டு பைக்லேயுமே. ஸோ இதெல்லாம் BS6 நாம்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹார்ஸ் பவர் பார்த்திங்கன்னா 20.2, டார்க் பார்த்திங்கன்னா 27. ஓகே, டீசெண்டான ஒன்று, ஒரு க்ரூசிங்க்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு பவர் தான். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஹாலஜன் லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹண்டரில் வந்து LED மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸ்பெக்டட் கலர்ஸ் நிறையா சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் வந்து ஸ்பாட் பண்ணது பிளாக் கலர் மட்டும்தான். அதையும் பெரும்பாலான இடத்துல எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எடுத்தப்போ கிரெஷோல்ட் வந்து எவ்வளோ டீட்டெயில்ஸை கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்ஸை கேப்சர் பண்ணியிருக்காரு. இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிட்ட வருது. பார்த்தீங்கன்னா இது லான்ச் ஆகிறது கொஞ்ச நாள் ஆகலாம், ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 2 கிட்ட வரலாம். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து ப்ரைஸை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் இந்த கிளாசிக் 350 மாதிரி வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கிளாசிக் 350 தான் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு 2-3 மந்த்ஸுக்குள்ளே லான்ச் ஆக போகுது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணலாம். ஹண்டர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட எண்டில் லான்ச் ஆகும், இல்லாட்டி அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் லான்ச் ஆகும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். ஹண்டருக்காக வெயிட் பண்ணுறது கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்கும். பட் ஆனால் நீங்கள் கிளாசிக் 350 அப்படின்ற ஒரு மாடலுக்காக நீங்கள் வந்து வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 1 or 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அப்டேட்டட் மாடல் ட்ரிப்பர் நேவிகேஷனோட கிடைக்கும்.